ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பானுஸ் கார்டன் தமிழ். நான் பானு. இன்றைக்கி வீடியோ பனீர் ரோஸ் வளர்க்குறது பற்றி தான் பார்க்க போகிறோம். பனீர் ரோஸ் வளர்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த பூ, பனீர் ரோஸுடைய பூக்கள் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஒரு நன்மை தருதுன்றதை நான் வந்து இப்போ இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த பனீர் ரோஸ் வந்து இப்போ சீசனு, இப்போ ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லலாம் வந்து இப்போ சீசனு, பூக்கிற சீசன். ஏன்னா இப்போ வந்து மழை வருது. இந்த பூக்கள்லாம் வந்து இந்த நார்மலாக பூக்கள் வந்து மழை சீசன்லேயும் குளிர்காலத்துலேயும் அதை டிசம்பர்லேயும் பூக்கக்கூடிய பூக்கள் தான் இது. இப்போ இந்த பூ செடி பிடிக்கும். இந்த பூ வந்து இந்த ரோஜா பூ வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து பூச்செடி வளர்த்தும் அது வந்து வரலன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சீசனில் வந்து இந்த ரோஜா செடிகளை வாங்கி நீங்கள் நட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டாயமா பூ செடி துளுத்து இந்த மாதிரி பூக்களை நீங்களும் பார்க்கலாம். இந்த பனீர் ரோஸ் பூ வந்து வருஷம் பூரா பூக்கும்னு சொல்லுவாங்க. என்கிட்ட இருக்கிற இந்த பூ செடி வந்து எனக்கு வருஷம் பூரா பூக்காது. ஏப்ரல்லாம் கூட எனக்கு பூக்கள் வரலை. ஏப்ரல் முடிஞ்சு இப்போ இந்த மே ஜூன் ஜூலை இப்படிதான் பூக்கு பூத்துட்டு வருது. இந்த செடி பார்க்கறது வந்து இது வந்து ஒரு சின்ன செடி தான். இதுலேருந்து இதனுடைய மதர் பிளான்ட் வந்து அது போயிடுச்சு. அதுலேருந்து பதியம் போட்டது இந்த செடி. இப்போ இந்த செடியிலேருந்து நிறைய செடிகள் வந்து நான் பதியம் போட்டு வளர்த்துருக்கேன். நான் வீடியோவும் லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன். இங்கே கட்டிங்ஸ் எடுத்து ஏர் லேயரிங் பண்ணி அதுலேருந்து வேறு ஒரு செடியை எடுத்து நட்டுட்டேன். அதுக்கே வந்து புதுசாக தளிர் எடுத்து இப்போ கிளைகள்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ நிறைய பூக்களும் பூத்துட்டுருக்கு. இப்போ எங்கிட்ட இந்த ஒரு மாதமாக இந்த பனீர் ரோஜா பூ வந்து டெய்லியும் 2, 3, 1 அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. இந்த ரோஸ் செடி வந்து நிறைய பேருக்கு எப்படி பார்த்து வாங்கணும்னு சில பேருக்கு தெரியாது. இது இலைகளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். நர்சரிலேயே அவங்ககிட்ட கேட்டாலும் எடுத்துருவாங்க. இது வந்து ஹைட் வந்து முதல்ல வந்து ஒரு 4 அடி உயரத்துக்கு இருக்கும். இந்த இப்போ பார்க்கறது வந்து பதியம் போட்டு தான். இப்போ லாஸ்ட் ஒரு 1 மந்த் முன்னாடி நான் பதியம் போட்டிருக்கேன். இது எத்தனை மூணு மெத்தடில் வந்து பதியம் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது இதனுடைய பதியம் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு செடியிலிருந்தே நம்ம வந்து நிறைய செடிகளை வந்து பதியம் போட்டு வச்சுக்கலாம். அதுவும் இந்த சீசன் வந்து ரொம்ப நல்ல மந்த்து, மழையும் வருது. அதனால் பதியம் போட்ட உடனே உங்களுக்கு வந்து 2 மாதத்தில் வேர் பிடிச்சி வந்துடுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த செடியை வந்து நர்சரியில் வந்து ஒரு 80 to 150 ரூபாய் வரைக்கும், 150 வரைக்கும் இந்த செடி கிடைக்குது. வாங்கி வளங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பூக்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மருத்துவம் குணம் கொண்டது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இதுவும் பதியம் போட்ட செடி தான். இது ஒரு 3 வருஷம் முன்னாடி பதியம் போட்டேன். எங்கிட்ட இருக்கிற எல்லா செடியுமே பதியது மூலமாக வந்த செடிகள் தான். இதில் ஸ்டெம் கட்டிங்கும் வச்சு நம்ம வளர்க்கலாம். ஸ்டெம் கட்டிங் வச்சு வளர்த்திங்கன்னா கொஞ்சம் வேர் பிடிச்சி வளர்க்கறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்போ மழை சீசன்ன்றதால நான் ஒரு புது செடியை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது இப்போ பார்க்கறது ஒயிட் கொடி ரோஸ் தான். ஏற்கனவே எங்கிட்ட இருக்குது, இருந்தாலும் நான் வாங்கியிருக்கேன். இப்போ பார்க்கறது கம்போஸ்ட் தான். இது வெஜிடபிள் கம்போஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கம்போஸ்ட் தான். அதில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கிச்சன் வேஸ்ட் வந்து எனக்கு 10% தான். மீதி வந்து கரும்புடைய சக்கை தான், சுகர் கேனுடைய அந்த சக்கை தான் வச்சு நான் கம்போஸ்ட் பண்ணேன். இந்த மே மாதம், மே ஜூன் ஜூலை 3 மாதத்தில் வந்து நான் அந்த கம்போஸ்ட் பண்ணிட்டேன். நம்ம இப்போ இந்த கம்போஸ்ட் இருக்கிறதால நிறைய மண் இதுக்கு தேவை கிடையாது. நம்மளுக்கு மண் வாங்குற செலவும் மிச்சமாக போகும். இப்போ நான் வந்து ஒரு 1/4 பங்கு வந்து நான் இந்த கம்போஸ்டே போட்டுட்டேன். மீதி வந்து ஒரு கொஞ்சம் தான் வந்து நான் மண் செம்மண் போட்டிருக்கேன். இப்போ ஒரு கையளவுக்கு வேப்ப புண்ணாக்கு வாங்கியிருக்கேன். இந்த வேப்ப புண்ணாக்கு வந்து ரூட் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் போட்டால் போடலாம், இருந்தால் போடலாம், இல்லைன்னா பரவாயில்ல. ஈஸியாக சிம்பிளாக வந்து ஒரு சாயில் ப்ரிப்பேர் பண்ணி இந்த பாட்டிங் பண்ணிட்டோம்னா இப்போ மழை காலத்துக்கு வச்ச உடனே அழகாக துளிர் விட்டு வந்துடுங்க. ஈஸியாக வளர்க்கக்கூடியதான். இந்த ரோஜா பூவுடைய நன்மைகள் பற்றி நான் நிறைய சொல்கிறேன். இந்த பன்னீர் ரோஸ் செடியை நம்ம நர்சரியில் வாங்கும்போது 7 இலைகள் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கக்கூடாது. அதில் வந்து பூக்கள் வராது. செடி மட்டும் ஹைட் ஆகிட்டே போகும், பூக்கள் வராது. அதை பார்த்து வாங்க கேர்ஃபுல்லாக. இந்த செடியை வந்து நான் வாங்கும்போது ஒரு 3 கிலோ கிட்ட நம்ம வெயிட் இருந்தது மண். ஆனால் வேர் கம்மியாக தான் இருக்கு. அந்த வேஸ்ட் மண்ணெல்லாம் எடுத்துட்டேன். நீங்கள் இந்த மாதிரி மண் தேவையில்லாத மண்ணெலாம் எடுத்துட்டு நம்ம பாட்டிங் பண்ணும்போது சீக்கிரமாக வேர் பிடிச்சி வந்துடும். இப்போ இந்த பாட்டிங் பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே இந்த பழைய பூக்கள் எல்லாம் கட் பண்ணிட்டோம்னா, பூத்து முடிஞ்ச அந்த பூக்கள்லாம் கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக துளிர் விட ஆரம்பிச்சிடும். ஏன்னா மழை இப்போ வந்துட்டு இருக்கிறதால சீக்கிரமா தளிர்கள் விட்டு புது பூக்கள் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி செடிகளை வாங்கி நம்ம பாட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செடியை வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு தண்ணி வந்து வெளியே ட்ரைன் ஆக தான் பார்க்கணும். ஏன்னா வந்து நம்ம ட்ரைன் ஆகாமலே தண்ணி ஊற்றிட்டே இருக்கும்போது செடி வந்து வேறு இன்ஃபெக்ஷன் ஆகும். அதனால கேர்ஃபுல்லாக வந்து நம்ம பாட்டிங் பண்ணணும். இதை வந்து நம்ம கொஞ்சம் நிழல் வைக்கணும். இப்போ நிழல் கூட இப்போ எல்லாம் வெயில் வரல, அதனால நம்ம டைரெக்டாகவே நம்ம வெளியில் வச்சுட்டோம்னா நம்ம மழையில் இந்த மழையில் நனைஞ்சு நிறைய துளிர்கள் விட ஆரம்பிச்சிடும். எங்கிட்ட இப்போ இந்த பூக்கள் வந்து நிறையவே போகுது. இந்த பூக்களை பறிச்சுட்டு நம்ம வந்து தண்ணியில் போட்டு வைக்கலாம். இந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இதை வந்து ஸ்மெல் பண்ணாலும் உடம்பு நல்லதான். அதனால் நம்ம இந்த இதில் வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டு ஒரு 2 பூக்களை வந்து ஒரு 5 லிட்டர் தண்ணியில் போட்டு வச்சாலே ஒரு 1 hour to 2 hours அது ஊற வச்சுட்டு நம்ம அந்த பூவை எடுத்துட்டு அந்த தண்ணியை யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல மெடிசன் வேல்யூ இருக்கிற ஒரு பூ இது. இது வந்து நம்ம தலையிலும் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து இதை வந்து பூஜைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.
சாப்பிடக்கூட செய்யலாம் இந்த பூவை. இதில் வந்து குல்கந்து செய்கிறாங்க, ரோஸ் எசன்ஸ் செய்கிறாங்க, அப்புறம் வந்து இது ரோஸ் மில்க் இருக்கு இல்லையா அதோடைய எசன்ஸ் செஞ்சுட்டு அப்புறம் வந்து ரோஸ் வாட்டரும் செய்கிறாங்க. உடம்புக்கு நல்லதாக ஒரு கொடுக்கக்கூடிய இந்த பனீர் ரோஸு. நீங்கள் இந்த செடியை வந்து இந்த சீசனுக்கு வந்து வாங்கி வளர்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் வீட்லேயும் பனீர் ரோஸ் பூக்க கூட இது இருக்குது. வாங்கி வளர்த்து பாருங்கள். இதுக்கு கொடுக்க வேண்டிய உரங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து கம்போஸ்ட் போட்டிருக்கேன், அந்த சுகர் கேனுடைய கம்போஸ்ட்டும் போட்டிருக்கேன். அதுவே பெரிய ஒரு உரம் தான். இல்லைன்னா வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற அந்த அரிசி தண்ணி, பருப்பு தண்ணி, வேக முட்டை வேக வச்ச தண்ணி இதெல்லாம் கொடுக்கலாம். அடுத்தது வந்து வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் வந்து நீங்கள் மண்ணிலேயே டைரெக்டாகவே நீங்கள் வந்து மண்ணில் போட்டுட்டு அதை மூடி வச்சுக்கலாம். இல்லை வெஜிடபிள் நான்வெஜ் வந்து நம்ம மீன் எல்லாம் நம்ம இது வேஸ்ட்டாக போகுது இல்லையா, அது கூட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கையளவுக்கு எடுத்து செடி கீழே வச்சுட்டு மண்ணு போட்டு மூடிட்டனால தண்ணி ஊற்றிட்டு வந்தோம்னால அதுவே உரமாக எடுத்துக்கிட்டு நல்லா வளர்ந்து அந்த மாதிரி ஹெல்த்தியான பூக்களை கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் நெக்ஸ்ட் இயர் இல்லை இந்த வருஷமே கூட இந்த மழை சீசன்லேயே கூட உங்களுக்கு வந்து இந்த பூக்கள் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.